ஸோ ஆடியன்ஸ் வந்து நல்ல ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ சிரிச்சுட்டு இருந்தாங்க, நல்ல பவர் பேக்டாக ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் கூட போர் அடிக்கல, பார்க்கலாம் நல்லா. எனக்கு வந்து யோகி பாபா வந்து ஹன்சிகாவாக மாறுறா இல்லைங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது இது நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு, அவர் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கு. சாங்ஸ் பரவாயில்ல, அது ஏதோ எனக்கு பிடிக்கல சாங்ஸ் எல்லாம். ஆனால் காமெடி நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, லைக் ரியலிஸ்டிக்காக இருக்கு அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆக்டிங் பண்ணுறோம், ஹன்சிகா கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யோகி பாபு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் ரியலிஸ்டிக்காக இருக்கு. ஸோ நல்லா ஆதி எப்பயும் போல் நல்லா தான் போயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எப்பயும் போல் லைக் 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் 1 இயர் ஒன்ஸ் படம் வரும், ஆனால் நல்லா கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி காமெடி ப்ரோ, லைக் மோர் தேன் லவ் இட்ஸ் காமெடி அப்படின்னு சொல்லலாம். நம்ம லவ்வோட காமெடி நல்லா காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா சிரித்து பார்த்தோம். ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஆனால் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். எல்லாருமே சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் கலந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். தரமாக நடித்த படத்தை நானும் பிரதர் ரோபசங்கரன் பார்க்க மாட்டோம், ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குறது. உண்மையிலேங்க நம்ம வழக்கமாக ப்ரீவியூ தேட்டரில் படம் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம், ஆடியன்ஸோட பார்க்கும்போது நாங்கள் நினைக்காத சீனுக்கெலாம் பெரிய கிளாப்ஸ் தேட்டரில் ரொம்ப சந்தோஷம். அது குறிப்பாக நானும் பிரதரும் லிஃப்ட்டு லிஃப்ட் அடிக்கிற ஒரு கிஸ்ஸின் இருக்குது, கிஸ்ஸினா நீங்கள் வேற மாதிரி நினச்சிடாதீங்க. அந்த கிஸ்ஸின் வந்து அவ்வளோ யதார்த்தமாக தேட்டரே கொண்டாடுற ஒரு சீனாக இருக்குது. நீங்கள் இந்த படம் பாருங்கள், பார்ட்னர் படம் வந்து எனக்கு மட்டும் இல்லை ரோபோ சங்கர் எனக்கு நல்ல ஒரு வேவ்லென்த்து வேறு இருக்குது. அது வேலை வந்துட்டால் வெள்ளக்காரன் ஆரம்பிச்ச வேவ்லென்த்து, ஆமாம் வேலை வந்துட்டால் வெள்ளக்காரன் ஆரம்பிச்சது. அது இதில் கண்டிப்பாக அது அப்படியே ஒர்க் அவுட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இனி அடுத்தடுத்த ஷோஸ் டெஃபினட்டாக எல்லா தியேட்டர்லையும் ஸ்க்ரீனிங். இந்த படத்தில் எங்களை விட எங்களோடு சேர்ந்து நடித்த ஹன்சிகா மோத்வானியும் சரி, ஹீரோ ஆதியும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த படம் வந்து பெரிய கம்பேக்காக இருக்கும். ஏன்னா ஆதி சார் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிறத மறந்து இந்த கதைக்கு வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு சமாளிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஆண் ஒரு பெண்ணாக மாறினதுக்கப்புறம் அந்த சமாளிக்கிற சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ஹன்சிகா மோத்வானி இந்த ரகசியத்தை உடைச்சிடறேன். ஒரு யோகி பாபு சார் வந்து திடீர்னு ஹன்சிகா மோத்வானியாக மாறினா எப்படி இருக்கும், அதான் இந்த படத்தோட கதை. நீங்கள் படம் பாருங்கள், யோகி பாபு சாருடைய பிரதருடைய பாலியல் அப்படியே எடுத்து ஹன்சிகா மோத்வானி மேலே பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் ஹேர் உண்மையிலே, அவங்களும் சரி யோகி பாபு பிரதரும் சரி இந்த படத்தை பின்னி எடுத்திருக்காங்க. படம் பாருங்கள், நான் முதற்கொண்டு முனிஷ்காந்தி என்னை முதற்கொண்டு ஜான் விஜய் பிரதர் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் மூவியாக இருக்குது. லாஜிக்கை ஓரமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட். சூப்பர், தேங்க்யூ.